வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நிறைய பேர் வந்து கோலா உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கைமா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் கொத்துக்கறி பாருங்கள், கடையிலேயே கொத்தி வாங்கி வந்திருக்கேன். 200 கிராம் கொத்துக்கறி, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு, பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லி வச்சுருக்கேன், 50 கடலைப்பருப்பு அதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ பாருங்கள், நம்ம கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணுவோம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இந்த சோம்பு போட்டுடலாம். இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இப்படியே போட்டு வதக்கிடலாம். கொத்துக்கறியும் நம்ம போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாம், 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. இது வந்து 4-5 விசில் வரட்டும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வெயிட் போட்டிருக்கேன், 4-5 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், 5 சவுண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இந்த கடாய் வச்சு காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், 1 பொட்டு தண்ணி கூட இல்லாமல் கரெக்டான அளவுக்கு இப்போ மட்டன் வந்து வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா இருத்துட்டு இதில் போட்டுருவோம். இங்கே பாருங்கள், இப்போ ஜாரில் போட்டுடலாம் நம்ம. பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். அப்புறம் நம்ம இந்த தட்டில் வந்து இந்த பச்சரிசி மாவை இப்படி கொட்டி வச்சிடலாம். நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்டே இருக்கட்டும். திட்டமாக ஊற்றுங்க, 2-3 போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் போட்டுட்டோம்னா அது அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஆகிடும் எண்ணெய். அதனால் திட்டமாக கொஞ்சமாக அந்த உருண்டை போட்டு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம வெங்காயம்லாம் போட போகிறோம், அதுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம். சிலர் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிருவாங்க, ஆனால் அதை விட இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை போட்டு அரைச்சிடாதீங்க, இப்படி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பச்சரிசி மாவில் பாருங்கள், கொஞ்சோண்டு நான் இதுக்கு போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து மீடியம் சூடில் இருக்கட்டும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கையில் அப்படி லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க. இதை நல்லா உருட்டிட்டு பாருங்கள், இப்படி உருட்டிட்டு இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, இதில் லைட்டாக இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இது ஏன்னா உடையாமல் நல்லா வர்றதுக்காக இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி நீங்கள் வந்து அரிசி மாவில் அப்படி பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து போடும்போது கொஞ்சம் நல்லா அப்படி அமைக்கிட்டு இப்படி போடுங்க. இது அடுப்பு வந்து சிம்லையே இருக்கட்டும். ரெண்டாவது, இந்த கோலா உருண்டை வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி மட்டனை வேக வச்சுட்டு பொட்டுக்கடலை அரைச்சி விட்டு பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா அப்படியே சாஃப்டாகவே இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த உருண்டையை வந்து முட்டையில் துவச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி அரிசியில் போட்டு பரட்டி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த மொறுமொறுப்பு
நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு மீடியமாக எரியட்டும் அடுப்பு, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சா உள்ளே வேகாது, மேலே வந்து வெந்துடும், கருகின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மீடியமான சூட்லேயே சுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பார்த்து திட்டமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய ஊற்றிட்டால் இந்த எண்ணெயை மறுபடியும் நம்ம மட்டன் சமைக்கும் போது தான் யூஸ் பண்ண முடியும். எக்கு பொரியல் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த எண்ணெய் மீந்ததுனாக்கா எக்கு பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தீ வந்து சிம்மில் வச்சு ஹையில் வச்சு இப்படி பொறுமையாக கொஞ்சம் இதை பொறிச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த பொங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும். அந்த நேரம் கொஞ்சம் ஹையில் வச்சு எடுத்துருங்க. கைமா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.